வெல்கம் டு ட்ரெண்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க, பள்ளிகளில் வந்து ஆன்லைன் வகுப்புகள் நடத்தலான்னு வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. மத்திய அரசு கவர்மெண்ட் வந்து அவங்க வழிகாட்டுதல் படி எல்லாம் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க், டெலகிராம் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பள்ளிகள் வந்து ஆன்லைனில் வந்து நடத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யார் முடிவெடுத்திருக்காங்கன்னா மத்திய அரசு தான் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அது எவ்வாறு நடத்தலாம், அதுக்கப்புறம் என்னென்ன வழிகாட்டுதல் மத்திய அரசு சொல்லியிருக்காங்கன்னு நாம் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப நாளாக வந்து கிட்டத்தட்ட 4 மாதமாக வந்து கொரோனா வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு. அதனால் வந்து ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களாம் வந்து போகாமல் இருக்காங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்கும். ஸோ அவங்களுக்காக வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போலாம் நிறைய காலேஜஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு, ஆனால் ஸ்கூல் பசங்களுக்கு தான் வந்து போகல. ஸோ இப்போ வந்து 15th ஆரம்பிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க, July 15th. ஸோ என்னென்னா நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து நடத்தணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன டைமில் வந்து சொல்லியிருக்காங்க, முன்னிலை மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்க, அவங்க வந்து 30 நிமிஷம் தான் வந்து நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1-8 வகுப்புகள் வந்து 2 அமர்வுகள் நடத்தப்படலாம்னு சொல்கிறோம். ஸோ 2 செஷன்ஸாக வந்து போகலான்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு அமர்வு வந்து 45 நிமிடங்கள் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ 45 மினிட்ஸாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து போகக்குள்ள சொல்லியிருக்காங்க. அது வந்து 1-8 வரைக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா 9th-12th வகுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 4 அமர்வுகள் வந்து நடத்தப்படலாம்னு சொல்கிறாங்க. 4 அமர்வுகள்னால் 4 செஷன்ஸாக வந்து போயிட்டுருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து முன்னதாக மனிதவள மேம்பாட்டு அமைச்சர் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு ட்விட்டரில். அது என்ன நாம் வந்து பார்க்க போகிறோம். பிரக்யாதா அறிமுகம், பள்ளி தலைவர்கள், அதுக்கப்புறம் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பரிந்துரைக்கப்பட்ட திரை நேரத்தை கொண்டு மாணவர்களுக்கான டிஜிட்டல் கல்வி குறித்து வழிகாட்டுதல்கள், டிஜிட்டல் கற்றல் மற்றும் பலவற்றின் போது மன உடல் அழுத்தத்தை சமாளிப்பதற்கான உதவி குறிப்புகள் மேலும் விவரங்களுக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சில பெற்றோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழக்கமாக வகுப்புகள் போலவே ஆன்லைன் வகுப்புகள் நடத்துவது அமைச்சகம் வந்து வழிகாட்டுதல் படி நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைகள் வந்து திரை நேரத்தை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து 4 மாதங்களாக வந்து மூடப்பட்டிருந்த வந்து ஸ்கூல் வந்து இன்னும் திறக்காமல் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் திறக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அந்த தொற்று நோய் வந்து வந்துடும் சொல்லி தான் திறக்காமல் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டான வழி ஆன்லைன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வழி வந்து நாம் வந்து ஏற்றுக்கணும். பெற்றோர்கள் கொஞ்சம் கவனித்து பிள்ளைகள் வந்து நல்லா ஊக்குவிக்கணும். ஆன்லைன் கிளாஸ் வந்து டெய்லியும் அவங்களுக்கு வந்து அந்த டைமுக்கு வந்து கொண்டு போகணும். இதுக்கு வேறு பதில் எதுவும் இல்லை, இப்படி தான் வந்து பசங்களை வந்து படிக்க வைக்கிறது. ஸோ வீட்டிலேருந்தே நல்லா படிங்க, வேறு எங்கேயும் போகாதீங்க, வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, வீட்டில் இருக்கிற நேரத்தை வந்து வீணடிக்காமல் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பெற்றோர்கள்கிட்டலாம் வந்து சொல்லுங்கள் பேரண்ட்ஸு, அப்போ தான் அவங்களுக்கு வந்து இதில் இந்த விஷயம் வந்து தெரியும். நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும், ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்து தெரியாமல் இருக்கும். நியூஸ்லாம் நிறைய பார்க்க சொல்லுங்கள், மிஸ்ஸுக்கெலாம் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்க சொல்லுங்கள் டீச்சர்ஸ்லாம். இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பெஸ்ட்டாக இல்லை ஒஸ்ட்டான்னு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் போடக்கூடிய வீடியோவில் வந்து எதாவது ட்ராபேக் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு ட்ரெண்ட் எக்ஸ்பிரஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.